இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அருண் விஜய் அண்ணாவோட வணங்கான் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அப் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பார்க்கலாம். முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. அது வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார் இவரோட டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான அப்டேட். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த படம் வந்து எந்த ஜேர்னல இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம யார் முருகதாஸ் சார் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படின்னா, அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு பேசும் படமா வந்து இருக்கும். இந்த படம் எப்படி இருக்க போகுது, எப்படிப்பட்ட படமா வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல இன்னும் வேற யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட நடிப்புல நம்ம எஸ்கே அண்ணாவோட 21வது படம் வந்து உருவாகுது. இந்த படத்தை வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் வந்து டைரக்ட் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அயலான் படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் பாலாவோட டைரக்ஷன்ல நம்ம அருண் விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வணங்கான் படத்துல அவர் வந்து நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்ல நம்ம அருண் விஜய் அண்ணாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கெட்டப்ல வந்து இருக்காரு. நம்ம அருண் விஜய் அண்ணாவுமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நிரூபிக்கிற மாதிரி ஒரு படத்தை அவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் சரி அவருக்குமே சரி ஒரு மிகப்பெரிய பேரை வந்து வாங்கி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்கான டைரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். நம்ம டைரக்டர் பாலாவோட படங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிங் ஸ்கோப் வந்து இருக்கும். இந்த படத்துல நம்ம அருண் விஜய் அண்ணாக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பயங்கரமான படமா வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த வணங்கான் படத்துக்கு நம்ம ஜிவி அண்ணா அந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைக்கிறாரு. நம்ம அருண் விஜய் அண்ணாவோட இந்த வணங்கான் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மத்த அப்டேட்டுமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான் கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.